ஹாய் கைஸ், மொத்தமாக உலகத்தில் நாலு வகையான முதலை இனங்கள் தான் நன்னீரில் வாழக்கூடிய முதலை இனங்கள். அதில் காரியல் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் ஆற்றுப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த முதலையுடைய தனி சிறப்பே வந்து அதனுடைய நீண்ட மூக்கம், அதில் இருக்கக்கூடிய குமுளியும் தான். அதனால தான் இதை வந்து காரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதலை இனங்கள் வந்து அதிகமாக வாழ்கிறது எங்கே அப்படின்னா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் தான். பிரம்மபுத்திரால மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, கங்கையிலேருந்து காவிரி வரைக்கும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இது வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய உணவுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீன், நீரேலி இந்த மாதிரியான விஷயங்கள் தான். மனிதர்களை வந்து தாக்காது, மனிதர்களை வந்து அதனால் சாப்பிட முடியாது. நம்மளுடைய சிவபுராணம், ராமாயணம், மகாபாரதம் இது மாதிரியான கதைகளில் கூட இந்த முதலைகளை பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதனுடைய இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் அதிகமாக வேட்டையாடப்படுது. இந்த முதலைகளுடைய இனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது குறையிறது நம்மளுடைய நன்னீர் நிலைகள் குறையிறதுக்கு சமமான ஒரு விஷயம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கிளாசிக் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன்.